நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து ஹவு டு ப்ரிப்பேர் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம். ஸோ எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது அந்த வீடியோக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்க, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் டவுன்லிங் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ஆஃப்லைன் கூட படிச்சிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எத்தனால் சோடியத்துடன் வினைபுரியும் போது எந்த வாயு உண்டாகிறது? எத்தனால் சோடியத்துடன் வினைபுரியும் போது எந்த வாயு உண்டாகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹைட்ரஜன். எத்தனால் சோடியத்துடன் வினைபுரியும் போது எந்த வாயு உண்டாகிறது? ஹைட்ரஜன். ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சிறிதளவு அமிலம் நீருடன் சேர்க்கப்படும் போது எந்த நிகழ்வு உண்டாகிறது? சிறிதளவு நீருடன் அமிலம் சேர்க்கப்படும் போது எந்த நிகழ்வு உண்டாகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அயனியாக்கல் மற்றும் நீர்த்தல். அயனியாக்கல் மற்றும் நீர்த்தல். சிறிதளவு அமிலம் நீருடன் சேர்க்கப்படும் போது எந்த நிகழ்வு உண்டாகிறது? அயனியாக்கல் மற்றும் நீர்த்தல். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து மூணாவது கொஸ்டின், இரவு நேரத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒளிமிக்க நட்சத்திரம் எது? இரவு நேரத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒளிமிக்க நட்சத்திரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிரஸ். சிரஸ், இரவு நேரத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒளிமிக்க நட்சத்திரம் எது? சிரஸ். ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின், எந்த சுரப்பி பூப்படைவது வரை மட்டும் செயல்படும்? எந்த சுரப்பி பூப்படைவது வரை மட்டும் செயல்படும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து தைம சுரப்பி. தைம சுரப்பி. எந்த சுரப்பி பூப்படைவது வரை மட்டும் செயல்படும்? தைம சுரப்பி. ஸோ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், அமில கரைசல் பினாலுதாலியனின் நிறம் என்ன? அமில கரைசல் பினாலுதாலியனின் நிறம் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறமற்றது. அமில கரைசல் பினாலுதாலியனின் நிறம் என்ன? நிறமற்றது. ஸோ அடுத்து ஆறாவது கொஸ்டின், பிரதிபலிப்பின் ஒளிகள் அனைத்து மூலைகளுக்கும் செல்வதற்காக கச்சேரி அரங்குகள் மற்றும் திரையரங்குகளில் கூரைகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன? பிரதிபலிப்பின் ஒளிகள் அனைத்து மூலைகளுக்கும் செல்வதற்காக கச்சேரி அரங்குகள் மற்றும் திரையரங்குகளில் கூரைகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வளைவாக. வளைவாக. பிரதிபலிப்பின் ஒளிகள் அனைத்து மூலைகளுக்கும் செல்வதற்காக கச்சேரி மற்றும் திரையரங்குகளில் கூரைகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன? வளைவாக. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஏழாவது கொஸ்டின், வாயுக்களில் எதற்கு உயர் வெப்ப மதிப்பு ஏற்படுகிறது? வாயுக்களில் எதற்கு உயர் வெப்ப மதிப்பு ஏற்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹைட்ரஜன். வாயுக்களில் எதற்கு உயர் வெப்ப மதிப்பு ஏற்படுகிறது? ஹைட்ரஜன். ஸோ அடுத்து எட்டாவது கொஸ்டின், பெரிபெரி எதனால் ஏற்படுகிறது? பெரிபெரி எதனால் ஏற்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைட்டமின் B1 குறைபாட்டால். வைட்டமின் B1 குறைபாட்டால். பெரிபெரின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான நோய். ஸோ இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைட்டமின் B1 குறைபாட்டால் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏற்படுது. ஸோ அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் கொண்டிருக்கும்? ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் அணுக்களை கொண்டிருக்கும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறு. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் கொண்டிருக்கும்? ஆறு. ஸோ அடுத்து பத்தாவது கொஸ்டின், புவியீர்ப்பு காரணமாக ஏற்படும் முகடு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? புவியீர்ப்பு காரணமாக ஏற்படும் முகடு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறிய எழுத்து ஜி. ஓகேவா. புவியீர்ப்பு காரணமாக ஏற்படும் முகடு சிறிய எழுத்து ஜியால் வந்து குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா. ஸோ அடுத்து பதினாறாவது கொஸ்டின், சாக்லேட்டில் அதிக அளவு டேஸ் இருப்பதால் உடல்நலத்திற்கு கேடாக உள்ளது? சாக்லேட்டில் அதிக அளவு டேஸ் இருப்பதால் உடல்நலத்திற்கு கேடாக உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிக்கல். சாக்லேட்டில் அதிக அளவு நிக்கல் இருப்பதால் உடல்நலத்திற்கு கேடாக உள்ளது. ஸோ சாக்லேட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிக அளவு வந்து நிக்கல் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாக்லேட் வந்து உடல்நலத்திற்கு கேடாக இருக்குது. ஸோ சாக்லேட் யாரும் வந்து அதிக அளவு சாப்பிட வேண்டாம். இது வந்து என்னோடய பர்சனல் கோரிக்கை. ஓகேவா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, சாக்லேட்டில் அதிக அளவு நிக்கல் இருக்குது, நல்லா நாமம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக உள்ள ஒரு கொஸ்டின். ஓகேவா. சாக்லேட்டில் அதிக அளவு நிக்கல் இருப்பதால் உடல்நலத்திற்கு கேடாக உள்ளது. ஓகே. ஸோ அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின், இரண்டு மேற்பரப்புகளுக்கிடையே உராய்வு எதனால் ஏற்படுகிறது? இரண்டு மேற்பரப்புகளுக்கிடையே உராய்வு எதனால் ஏற்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரற்ற தன்மைகள். சீரற்ற தன்மைகள். ஸோ சீரற்ற தன்மைனால பார்த்திங்க அப்படின்னா வந்து இரண்டு மேற்பரப்புகளுக்கிடையே பார்த்திங்க அப்படின்னா வந்து உராய்வு வந்து ஏற்படுது. ஓகேவா. ஸோ அடுத்து பதிமூணாவது கொஸ்டின், எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து தட்டம்மை.
எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? தட்டமை. ஸோ தட்டமை பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய், ஓகேவா? ஸோ அடுத்து 14வது க்வெஸ்சன், சோப்பு மூலக்கூறு எதனை கொண்டு இருக்கிறது? சோப்பு மூலக்கூறு எதனை கொண்டு இருக்கிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீர்நாட்ட தலை மற்றும் நீர் விருப்பு வால். நீர்நாட்ட தலை மற்றும் நீர் விருப்பு வால். சோப்பு மூலக்கூறு எதனை கொண்டு இருக்கிறது? நீர்நாட்ட தலை மற்றும் நீர் விருப்பு வால். ஸோ அடுத்து 15வது க்வெஸ்சன், ஒரு நாய் கடியினால் எந்த நோய் ஏற்படுகிறது? ஒரு நாய் கடியினால் எந்த நோய் ஏற்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேபீஸ். ஸோ ஒரு நாய் கடினால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேபீஸ் எனும் வந்து ஒரு நோய் வந்து ஏற்படுது, ஓகேவா? அது க்வெஸ்சன், பொருட்கள் உடனே வெப்பத்தையும் வெளியிடும் எதிர்வினை என்ன? பொருட்கள் உடனே வெப்பத்தையும் வெளியிடும் எதிர்வினை என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப உமிழ்வினைகள். வெப்ப உமிழ்வினைகள். பொருட்கள் உடனே வெப்பத்தையும் வெளியிடும் எதிர்வினை என்ன? வெப்ப உமிழ்வினைகள். ஸோ அடுத்து 17வது க்வெஸ்சன், கார்பன் சேரம்கள் குறைவான உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டிருக்கின்றன, காரணம் பிளாஸ் தன்மை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு. ஸோ அடுத்து 18வது க்வெஸ்சன், தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து தேநீருக்கான மூலப்பொருட்கள் எடுக்கப்படுகின்றன? தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து தேநீருக்கான மூலப்பொருட்கள் எடுக்கப்படுகின்றன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலைகள். ஸோ ஒரு தேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தாவரத்துலேருந்து இலையிலேருந்து வந்து எடுக்கப்படுது, ஓகேவா? ஸோ அடுத்து 19வது க்வெஸ்சன், எந்த ஒரு வெப்பநிலையிலும் அதன் கொதிநிலைக்கு கீழே உள்ள ஒரு தாவரம் ஆவியாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எந்த ஒரு வெப்பநிலையிலும் அதன் கொதிநிலைக்கு கீழே உள்ள ஒரு தாவரம் ஆவியாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவியாதல். ஸோ அடுத்து 20வது க்வெஸ்சன், கார்போஹைட்ரேட்டின் பிரதான பங்கு உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் டேஸ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆற்றல் வழங்குவது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 க்வெஸ்சன் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து நம்ம வந்து ரெகுலராக வந்து 24ஆம் தேதி நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம். டவுட் இருந்தால் மறக்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ வீடியோ மறக்க ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்கும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.